அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் சஹர் சாப்பிடுவதின் சிறப்பை பற்றிய ஹதீஸ்களை தான் பார்க்க போகிறோம் ரசூல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக இப்னு உமர் ரொலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் தஆலாவும் அவன் மலக்குகளும் சஹர் சாப்பிடுவோரின் மீதும் அருள் புரிகின்றனர் அல்லாஹ் தஆலாவின் வெகுமதிகளும் பேருபகாரங்களும் எந்த அளவு இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் நோன்பின் பறக்கத்தினால் சஹர் நேர உணவு நமக்கு நன்மைக்குரியதாக ஆக்கி தந்துள்ளான் அதிலும் முஸ்லிம்களுக்கு நற்கூலியை வழங்குகிறான் சஹர் சாப்பிடுவதின் சிறப்பை பற்றியும் அதற்குரிய நன்மை பற்றியும் பல ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளன இன்னும் சஹர் சாப்பிடுவது முஸ்தஹப் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக சஹருடைய நேரத்தை எப்படி அறியலாம்னு பார்க்கலாம் இரவை ஆறு பங்காக ஆக்கினால் அதில் கடைசி பாகம்தான் சகருடைய நேரம் அதாவது தஹஜத்துடைய நேரமாகும் இன்னும் பாங்கு சொல்வதற்கு மிக சமீபமாக இருக்க வேண்டும் ஆனால் நோன்பில் சந்தேகம் ஏற்பட்டு விடும் அளவிற்கு பிற்படுத்தக்கூடாது நமக்கும் யூதர் கிறிஸ்தவர்களான வேதக்காரர்களுக்கும் நோன்பு நோற்பதில் வித்தியாசம் சஹர் சாப்பிடுவதுதான் அவர்கள் சஹர் சாப்பிடுவதில்லை என ரசுல்லாய் சலலாஹ் வலேஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் சஹர் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அதில் பரக்கத் இருக்கிறது என்றும் கூறியுள்ளார்கள் நபி சலல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் எப்பொழுதாவது சஹர் சாப்பிடுவதற்கு சஹாபாக்களை அழைத்தால் பரக்கத்துடைய உணவை சாப்பிட வாருங்கள் என்று கூறுவார்கள் சகர் சாப்பிட்டு நோன்பு வைக்க சக்தியை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் மத்தியானம் சற்று நேரம் தூங்கி இரவின் கடைசியில் எழுந்திருக்க உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள் ஒரு சஹாபி அவர்கள் கூறியதாக இப்னு ஹாரிஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல்லாஹ் இஸ்வல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் சஹர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நான் அன்னாரிடம் சென்றேன் அப்பொழுது அவர்கள் இது அல்லஹாலா உங்களுக்கு அருளிய பரக்கத்தான பொருளாகும் அதனை விட்டுவிடாதீர்கள் என்று கூறினார்கள் சஹர் சாப்பிடுவதற்கு ஆர்வம் ஊட்டி பல ஹதீஸ்களை செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் உணவு ஏதும் இல்லாவிட்டால் ஒரு துண்டு பேரிச்சம்பளமாவது சாப்பிட்டு கொள்ளுங்கள் அல்லது ஒரு மிடர் தண்ணீராவது குடித்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளார்கள் ஆகையால் நோன்பாளிகள் தங்களுக்கு சுகமும் பலனும் கிடைக்கும்படியான சிரமமின்றி நன்மையும் கிடைக்கும்படியான இந்த உணவிற்கும் நன்மைக்கும் விசேஷமான முறையில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனினும் மிக அதிகமாக சாப்பிடுவதனாலும் மிக குறைவாக சாப்பிடுவதனாலும் இடையூறுகள் ஏற்பட்டுவிடும் வணக்கங்கள் செய்ய பலவீனம் ஏற்பட்டுமிடும் அளவிற்கு குறைத்து சாப்பிடுவதும் பகல் முழுவதும் புளித்த ஏப்பம் வரும் அளவிற்கு அதிகமாக சாப்பிடுவதும் கூடாது ஒரு பேலி ஒரு பேரிச்சம்பள துண்டாவது ஒரு மிடரு தண்ணீராவது சாப்பிட்டுக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று இந்த ஹதீஸில் சுட்டிக்காட்டப்படுகிறது அதிக அளவு சாப்பிடவும் கூடாது என்பதைப் பற்றியும் பல ஹதீஸ்களில் வந்திருக்கின்றன மேலும் சஹர் சாப்பிடுவதால் பல வகையான பரக்கத்துக்கள் உண்டாகின்றன சுண்ணத்தை பின்பற்றுதல் இன்னும் வணக்கங்கள் செய்ய சக்தி பெறுதல் வணக்கத்தின் உற்சாகம் அதிகமாகுதல் பசி அதிகமானால் உண்டாகும் தீய குணத்தை தடுத்தல் அந்த நேரத்தில் தேவையுள்ள யாசகர் வந்தால் உதவி செய்தல் பக்கத்து வீட்டார் ஏழ்மையுடையவராக இருந்தால் அவருக்கு உதவுதல் குறிப்பாக அந்த நேரத்தில் துவா ஏற்கப்படுதல் சஹரின் பறக்கத்தால் துவா செய்யும் நல்லுதவியும் கிடைத்துவிடுதல் மேலும் அந்த நேரத்தில் திக்ர் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்தல் போன்ற பல வகையான நன்மைகள் ஏற்படுகின்றன சஹர் உடைய அசல் விஷயம் உணவை குறைத்து கொள்வதுதான் ஆனால் தேவைக்கு தகுந்தவாறு அதில் மாறுதல் செய்து கொள்ளவும் வேண்டும் ரமலான் மாதத்தின் இரவுகளில் ரமலான் அல்லாத காலங்களில் சாப்பிடுவதை விட கொஞ்சம் குறைத்து கொள்வதுதான் உன்னதமானது ஏனெனில் இஃப்தார் சஹர் ஆகிய நேரங்களில் வயிறு நிறைய சாப்பிடுகிற மனிதனின் நோன்பினால் எல் என்ன பலன் ஏற்பட்டுவிடப் போகிறது எவர் ரமலானில் பசியுடன் இருக்கிறாரோ அவர் அடுத்து வரும் ரமலான் வரை ஓர் ஆண்டு முழுவதும் சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் என்பதாக ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது மேலும் சஹரின் உணவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள ஒரு ஹதீஸை பார்க்கலாம் சஹல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்தரி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் சாப்பிடும் வழக்கமுடையவராக இருந்தார்கள் ஆனால் சுண்ணத்தை பின்பற்றுவதற்காக ரமலான் மாதத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி உணவுதான் சாப்பிட்டுக்கொள்வார்கள் கொள்வார்கள் நோன்பு திறக்க தண்ணீர் மட்டும் குடித்துக் கொள்வார்களாம் இவ்வாறு சஹர் சாப்பிடுவதன் சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதாவது சஹர் உணவை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயம் அளவுக்கு மீறி நாள் முழுவதும் புளித்த ஏப்பம் வருமளவிற்கு உண்ணவும் கூடாது எனவே உணவை சரியான அளவில் அதற்குரிய நேரத்தில் அதாவது இரவின் கடைசி நேரம் வரும் வரை பிற்படுத்தி சகரின் உணவை சாப்பிடுவதுதான் சிறந்தது ஏனென்றால் நபிசல்லாஹ் அலைஹூசல்லம் அவர்கள் பாங்கு சொல்லும் நேரமும் அவர்கள் சஹரை முடிக்கும் நேரமும் மிக சமீபமாக இருக்குமாம் அவர்கள் சஹரை முடித்துவிட்டு எழுந்து நின்று ஃபஜர் தொழுவார்களாம் எனவே நபி செல்லலாஹு அழைவு செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறைப்படி இந்த பரக்கத்தான சஹருடைய உணவை அடைந்து கொள்ள தாலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു